இன்னைக்கு 2020 மே 18 கரெக்டாக 2009 மே 18 தேதி இலங்கையில் இருக்க முக்காவாசி தமிழர்களை குன்று கோச்சு இலங்கையில் தன்னை வெல்லக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை, தான் தான் இலங்கையில் பெரியாள் அப்படின்னு கொக்கரிச்ச ராஜபக்ஷே இப்போது 2022 மே 18 இந்த நாளில் இலங்கையில் வாழவே முடியாமல் இது வாழ்கிறதுக்கு இடமே இல்லாமல் எங்கே போனாலும் தன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி எந்த தமிழ் மக்களை கொன்று கூச்சாரோ அந்த தமிழ் மக்கள் வாழ்ந்த இடத்துல திருகோணமலையில் கடற்படை பாதுகாப்புக்கு நடுவில் பதுங்கி வாழ்ந்துட்டுருக்காரு. இதுதான் தர்மம். தர்மம் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களுக்கு சரியான செயலை கொடுத்துரும். இலங்கை இலங்கை அப்படிங்கிற ஒரு குட்டி அழகான தீவு எப்படி இந்த ராஜபக்சே குடும்பத்துக்கு கைக்குள்ள வந்துச்சு, எப்படி ராஜபக்சே இலங்கையை ஃபுல்லாக தன்னோட சொந்த நிறுவனம் ஆக்குனாரு, இலங்கை அப்படிங்கிற இந்த குட்டி தீவு எப்படி இவ்வளோ பெரிய கடன் சுமைக்கு ஆளாச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ரங்கராஜ் கார்த்தி, வெல்கம் டு விகே புரோடைப். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ராஜபக்சே அப்படிங்கிற ஃபேமிலி எப்படி இந்த மொத்த இலங்கையும் தான் குடும்ப நிறுவனமாக கொண்டு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம 1936 போகணும். 1936 டான் மேத்யூ ராஜபக்சே அப்படின்னு ஒருத்தர் வராரு. இந்தியாவில் எப்படி சுதந்திரத்துக்காக எல்லோரும் போராட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இலங்கையிலையும் போராட்டிருக்காங்க. அதில் டான் மேத்யூ ராஜபக்சே அப்படிங்கிற ஒருத்தர், இவரோட சகோதரர் தான் டான் ஆலிவ் ராஜபக்சே. அவருக்கு 9 பிள்ளைங்க இருக்காங்க, அதில் 3வது பிள்ளை தான் மகிந்த ராஜபக்சே. 9 பிள்ளைங்க அந்த காலத்தில், அந்த 9 பிள்ளைங்களில் 3வது பிள்ளை தான் மகிந்த ராஜபக்சே. 1936 டான் மேத்யூ ராஜபக்சே அரசியலுக்கு வராரு. கரெக்டாக 1945 அவர் இறந்துடுறாரு. இவர் இறந்த உடனே டான் ஆல்வின் ராஜபக்சே இவரோட தம்பி அரசியலுக்குள்ளே வராரு. கரெக்டாக டான் ஆல்வின் ராஜபக்சே 1947 இலங்கை சுதந்திரமானதுக்கு அப்புறம் அதிபராகிறாரு. இவருக்கு 9 பிள்ளைங்க பிறக்கிறாங்க, அதில் 5வது பிள்ளை தான் இப்போ அதிபராக இருக்க கோத்தபாய ராஜபக்சே, அதில் 3வது பிள்ளை தான் மகிந்த ராஜபக்சே. இந்த டான் மேத்யூ ராஜபக்சே இலங்கையோட அதிபராக இருந்து 1968 இறந்துடுறாரு. அப்போது மகிந்த ராஜபக்சேக்கு 21 வயசு. அவர் வளரும் போதே எப்படியா தமிழர்கள் அழிச்சு ஒழிச்சாகணும், தமிழர்களை ஒழிச்சு நம்ம சிங்களர்களை மேலே நிறுத்தியாகணும் அப்படிங்கிற நினைப்போடவே அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. கரெக்டாக 21வது வயசில் 1968 அவங்க அப்பா இறந்தோடனே இவர் அரசுக்குள்ளே வராரு. 1975 நாடாளுமன்ற வேட்பாளர் நிற்கிறாரு, ஆனால் தோற்று போயிடுறாரு. ஆனால் இவர் லாயர், லாயராக இருக்கிறனால மறுபடியும் தான் லாயரை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனாலும் தமிழர்கள் மேலோங்கிறத தாங்க முடியாமல் எப்படியா தமிழர்கள் அழிச்சு ஒழிச்சாகணும் அப்படிங்கிற கொள்கையோட அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த அரசியலுக்கு எதிராக நிறைய பரப்புரை பண்ணுறாரு. கரெக்டாக 1989 தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிற்கிறாரு. நின்னவர் ஜெயிச்சும் போடுறாரு, ஜெயிச்சு கடலோரத்துறை அமைச்சராக மாறிடுறாரு. அதுக்கடுத்து 2004 வருஷம் தேர்தலில் நின்று பிரதமராகிறாரு. ஆனால் இலங்கையில் சிங்கள மக்களை மேலோங்கி வைக்கணும் அப்படின்னா பிரதமரானால் மட்டும் போதாது, நம்ம அதிபராகணும் அப்படிங்கிற வேட்கை அவருக்கு அதிகமாக இருந்திருக்கு. எப்படியா அதிபர் ஆகணும்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கு எதிராக அதிபர் வேட்பாளராக இலங்கை சுதந்திர கட்சி அதில் சேர்ந்து அதிபர் வேட்பாளராக நிற்கிறாரு, அதிபராகவும் ஆகிறாரு. ஓகே, அதிபர் ஆயாச்சு, இது தமிழர்களை அழிச்சு ஒழிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இலங்கை அரசியலமைப்பில் ஒரு மனிதனால் முடிவெடுக்க முடியாது. அதனால் தான் தம்பியே அமைச்சராக மாற்றுறாரு. இன்னொரு தம்பி கோத்தபாய ராஜபக்சேவை அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டு வந்து அவரை பாதுகாப்புத்துறை அமைச்சராக மாற்றுறாரு. இப்படி எல்லா துறையிலையும் இலங்கை அரசியலில் முக்கியமான எல்லா பொறுப்புகளையும் தான் சொந்தத்தையே உட்காரிக்கிறாரு. அது மூலமாக 2009 அதிகப்படியான கடன் வெளிநாட்டிலேருந்து வாங்கி தான் இராணுவத்தை பலப்படுத்தி சொந்த நாட்டிலேயே இருக்க தமிழர்களை கொன்று குவிக்கிறாரு. அதில் 40,000 மேலே தமிழர்கள் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இலங்கையில் தன்னை எதுக்கு யாருமே இல்லை, அடுத்த நோக்கம் என்ன, பணம் சம்பாதிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி 2வது முறையும் அதிபராகிறாரு. அப்படி அதிபராகி பணம் மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு இலங்கையோட எல்லா வளத்தையும் கீழே கொண்டு வந்து தான் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு பயங்கரமாக வெளிநாட்டில் கடன் வாங்கி பணம் சம்பாதிக்கிறாரு. அதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தான் குளம்போல கட்டப்பட்ட போர்ட், அந்த போர்ட்லேருந்து எந்த ஒரு வருவாயும் வராது, ஆனால் போர்ட்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி 1.3 பில்லியன் டாலரை சீனா கட்டிருந்து வாங்கி அதுக்கு கடன் அடிக்க முடியாமல் இப்போது அந்த போர்ட்டை சீனாக்கு 99 லீஸ்க்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 முறை தான் இலங்கையில் அதிபராக இருக்க முடியும், எப்படி 3வது முறையும் அதிபராக இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல்
அவரே அந்த அரசியல் வம்சத்தை மாற்றுறாரு. அதனால 2015 தோல்வியும் அடையிறாரு. அதுக்கப்புறம் 2019 மறுமொழியும் தான் இருந்த கட்சியை விட்டு வேற ஒரு கட்சிக்கு வந்து பைசில் ராஜபக்சே, அதாவது அவர் தம்பி ஆரம்பிச்ச கட்சியில் நின்று மறுமொழியும் பயங்கரமான ஒரு ஃபேமிலி ஆட்சி கொண்டு வராங்க. தான் 2 times அதிபராயாச்சு, இனிமேல் அதிபர் ஆக முடியாது, அதனால இவர் பிரதமராகிறாரு. இவர் தம்பி கோத்தபாய ராஜபக்சவே அதிபராக மாற்றுறாரு. இது மூலமா ஒரு குடும்ப நிறுவனமா இலங்கை மாறுது. அதுக்கப்புறம் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம இலங்கையில ஓவர் த நைட் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதனால தான் இலங்கை அதல பாடத்துக்கு போகுது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை உரங்களுக்கு உடனடியாக மாறணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. அது வரைக்கும் செயற்கை உரங்கள் மூலமாக விதை விளைச்சிட்டு இருந்த பூமி உடனடியாக இயற்கை உரத்துக்கு மாறினா விளைச்சலை கொடுக்க முடியாது. அது தெரியாமல் இலங்கையில் செயற்கை உரத்தை கட் பண்ணுறாங்க. உடனடியாக எல்லாத்தையும் இயற்கை உரத்துக்கு மாற சொல்கிறாங்க. அதனாலேயே விளைச்சல் கம்மியாகுது. அதனாலேயே அவங்க பொருளாதாரம் பயங்கரமாக பாதிக்குது. சுத்தியும் கடல், 4 பக்கமும் கடல், ஈஸியாக மீன் பிடிச்சி வெளிநாட்டுக்கு இவங்க ஏற்றுமதி பண்ணி அது மூலமாக பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் இவங்க தமிழர்களை எப்படியாவது கீழேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பாதுகாப்புக்கு மட்டும் கடன் வாங்கி இராணுவத்தை பலப்படுத்திட்டு வெளிநாட்டிலிருந்து இவங்க மீனை இறக்குமதி பண்ணுறாங்க. இப்படி ஒரு முன்னேற்பாடே இல்லாமல், எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாமல், தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், தான் குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு அதிகப்படியே கடன் வாங்கி இலங்கையை அதர பாடத்துக்கு கொண்டு போனாங்க. இப்படி அதிகப்படியான கடன்னால் இலங்கை என்னாச்சுன்னா, அத்தியாவசிய பொருட்களோட விலையெல்லாம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணாங்க. என்ன முட்டாள்தனமான காரியம்னு பார்த்தீங்கன்னா, வரி குறைப்பு. 12% இருந்த வரியை 9% மாற்றினாங்க. ஆல்ரெடி இலங்கை அதர பாகத்துக்கு போயிட்டுருக்கு. 12% இருக்க வரியை 9% மாற்றினா நாட்டில் அந்நிய செலவணி இருக்காது, டாலர் மதிப்பு அதிகமாகிட்டே போயிடும். இதுவும் ஒரு பெரிய முக்கிய காரணம் இலங்கையில் அந்நிய செலவணி கம்மியாகிறதுக்கு. ஒன்ஸ் அந்நிய செலவணி கம்மியாகிருச்சுன்னா என்ன ஆகும், அவங்க நாட்டில் இருக்க அத்தியாவசிய சின்ன சின்ன பொருட்களோட விலையெல்லாம் அதிகமாகிட்டே போகும். சாதாரண 1 கிலோ அரிசி 350 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ நாட்டில் தினக்கூலி டெய்லியும் போய் ஒரு 500 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு வர தினக்கூலி மனிதர்களால் அந்த அரிசியை வாங்கி சாப்பிட முடியல. அதனாலேயே இலங்கையில் போராட்டம் நடந்தது. இலங்கையில் மக்கள் அழிவிலிருந்து அது மூலமாக சம்பாதிச்ச வரி பணத்தில் வாழ்ந்த அரசியல் எப்படி ஆச்சு அப்படிங்கிற பார்த்தோம். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. ஏன் இந்தியாவிலையும் நடக்குது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மாக். எந்த ஒரு குற்றத்தையும் அந்த குற்றம் செய்கிறனை விட குற்றம் செய்கிற தூண்டுறவனுக்கு தான் தன்னை அதிகமாக கொடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கொலையிலையும் சரி, எந்த ஒரு கற்பழிப்பையும் சரி, போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக இருக்குது. அப்போது அந்த போதையை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டு தான். ஸோ என் குற்றம் செய்ய தூண்டினவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டு தான். இந்த நாளை மாறணும். இந்த நாளை மாறினா தான் தமிழ்நாடு சரிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஹேவ் எ கிரேட் டே.